மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி உங்களை இந்த கிருபையில வாழ்த்தி நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமையானவர்களே, கிறிஸ்தவம் என்றால் என்ன? ஒரு கிறிஸ்தவனும் அவனுடைய நம்பிக்கையும் என்ன? ஒரு கிறிஸ்தவன் எதை நம்புகிறான், ஒரு கிறிஸ்தவள் எதை நம்புகிறாள், அல்லது கிறிஸ்தவத்தின் நம்பிக்கை என்ன என்பதை ஒரு தொடர் பாடமாக படிக்க நம்மை ஆயத்துப்படுத்துவோமாக. கிறிஸ்தவம் என்பது, கிறிஸ்டியானிட்டி, ஸ்பிரிச்சுவல். கிறிஸ்தவம் என்பது ஆன்மீக நம்பிக்கை உள்ள ஒன்று, பிலீஃப் இன் காட், கடவுளில் நம்பிக்கை உள்ள ஒரு கூட்டம், அதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது மார்க்கம் என்று சொல்லப்படுகிற ஆன்மீக வழி, ஆன்மீக பாதை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கடவுளுக்கு சித்தமானால் கடவுளின் மீது நம்பிக்கை, கிறிஸ்தவம் ஒரு ஆன்மீக வழி, பைபிள் பரிசுத்தமானது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பு அல்லது முக்தி அல்லது மீட்டெடுக்கப்படுதல் என்ற தலைப்பிலும், சபை என்பது பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட மக்கள் கூட்டம் என்பதையும், கிறிஸ்தவர்கள் என்பது கிறிஸ்துவை போல வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ பயிற்சி செய்கிறவர்கள் என்பதை தொடர் பாடமாக படிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. பிரியமானவர்களே, கடவுளை பற்றிய நம்பிக்கைகள், பிலீவ்ஸ் இன் காட் அப்படின்னு பார்க்கிறப்ப, முதலில் கடவுள் இல்லை என்ற ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு கூட்டம் இருக்கிறது. இயற்கை தான் வாழ்க்கை என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னொன்று, எல்லாவற்றிலும் எதிலும் எங்கும் கடவுள் இருக்கிறார், எல்லாம் கடவுள் என்று, நிறைய கடவுள்கள் தெய்வங்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அடுத்து, ஒன்லி ஒன் காட், ஒரே ஒருவரே கடவுள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இவைகளின் மத்தியிலே ஒரு கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவம் எதை நம்புகிறது என்பதை, நாம் எதை நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு முறை சீர்தூக்கி பார்க்க இந்த பாடங்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோமாக. மனிதன் என்பவன் பகுத்தறி உள்ளவன், காரணம் கேட்கிறவன், ஹியூமன் ரீசனிங். கிறிஸ்தவம் எதை நம்புகிறது என்றால், முதல் காரணம் என்ன, சிக்கலான வாதம் என்ன, ஆன்மீகம் என்றால், நன்றாக கவனியுங்கள், ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்லுகிற, ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற ஆன்மீகம் என்பதனுடைய அடிநாதம், அடித்தளம் என்னவென்றால், எ மாரல், தார்மீகமான, ஒழுக்க நெறி நிறைந்த, கட்டுப்பாடு உள்ள ஒரு வாழ்க்கைக்கு பெயர்தான் ஆன்மீகம். அதில் வெறும் கடவுள் நம்பிக்கை, கடவுள் பக்தி என்ற ஒன்று மாத்திரம் அல்ல, ஆன்மீகம் என்பதற்குள்ளே தார்மீக ஒழுக்க நெறி, மாரல் டிசிப்ளின் என்பதுதான் ஆன்மீக காரியமாக இருக்கின்றது. சரி, பைபிளின் நம்பிக்கை, ஒரு கிறிஸ்தவத்தின் நம்பிக்கை, கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை எங்கே இருந்து துவங்குகிறது, எதை நம்பி துவங்குகிறது? பைபிள் என்ற, வேதாகமம் என்ற திருமறையில் இருந்து துவங்குகிறது. அது இரு பகுதிகளாக இருக்கிறது. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய உடன்படிக்கை அல்லது உயில் என்று சொல்லப்படுகிற இரண்டு பகுதியாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன்பும் கிறிஸ்துவுக்கு பின்பும் என்று அந்த நூலை நம்பி கிறிஸ்தவர்கள் ஆன்மீக ஒழுக்க நெறி நிறைந்த அந்த வாழ்வை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பதுதான் கிறிஸ்தவம் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது இந்த நம்பிக்கையை பைபிள் சொல்லுகிறது
இந்த போதனையை பைபிள் சொல்லுகிறது. இங்கு இருந்துதான் ஒரு கிறிஸ்தவத்தின் நம்பிக்கை தொடங்குகிறது என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மறந்து போய்விட வேண்டாம். 27வது வசனத்தில், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். கடவுள் தன்னுடைய உருவிலே ஆணும் பெண்ணுமாக அவர் படைத்தார் என்பதை தெளிவாக சொல்கிறது. யோவான் 3:16 வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கடவுள் உலகை படைத்தார் என்றும், கடவுள் மனிதனை படைத்தார் என்றும், ஆணையும் பெண்ணையும் கடவுள் சாயலில் படைத்தார், மீதி எல்லா படைப்பையும் படைத்தார், ஆனால் ஆணையும் பெண்ணையும் மாத்திரம் அவருடைய சாயலில் படைத்தார் என்றும் சொல்லுகிற அந்த திருமறை என்ற வேதாகமமாகிய பைபிள் சொல்லுவதை நம்புவதுதான் கிறிஸ்தவம். அதை தொடர்ந்து வரும் பொழுது கடவுள் என்ன செய்கிறார் என்று கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கிறிஸ்தவம் நம்புகிறது. கடவுளுடைய ஒரே பேரான மகனாகிய கிறிஸ்துவை அவர் மீதும், அவர் சிலுவையின் மரணத்தின் மீதும், அவர் அடக்கம் உயிர்த்தெழுதலின் மீதும் நம்பிக்கை வைக்கிறவர்கள் நீடித்த அழியாத நிலை வாழ்வு பெறும்படியாக கடவுள் வழிய வந்து நம் மீது அன்பு வைத்தார் என்பதையும் ஒரு கிறிஸ்தவம் நம்புகிறது. 1 Peter 1:7, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இந்த உலகிலே வாழும் பொழுது ஒருவர் கிறிஸ்துவை நம்புகிறவராக வாழ்கிறாரே என்றால் அவருடைய நம்பிக்கைக்கு சோதனை உண்டு, பரீட்சை உண்டு. அந்த நம்பிக்கைக்கு ஆதாரத்தை வேதத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதன்படி அவர் வாழ வேண்டும். இதனாலே சில நேரம் துன்பப்படுவார்கள், வேதனைப்படலாம், அவமானப்படுத்தப்படலாம், புறக்கணிக்கப்படலாம், உரிமைகள் பறிக்கப்படலாம். இதை தாண்டியும் அவர் நிலை நிற்கும் பொழுது நீடித்த வாழ்வை தருவேன் என்று இயேசு கடவுளுடைய குமாரன் என்று நம்ப சொன்ன இந்த பைபிள், இந்த கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது என்றால், கிறிஸ்து மீண்டும் வருகிறார், இந்த உலகை நியாயம் தீர்க்க வருகிறார். அப்படி வரும் பொழுது பொன்னானது நெருப்பில் புடமிடப்படுவதை போல அதைவிட விலை உயர்ந்த கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையினை நாம் உறுதியாய் வைத்திருப்போமே என்றால் புகழும் மாண்பும் பெருமையும் அவர் தருவார் என்பதையும் ஒரு கிறிஸ்தவம், ஒரு கிறிஸ்தவன் நம்புகிறான் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் பலவீனமானவர்களிடத்தில் இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர் என்பதை ஒரு கிறிஸ்தவம் நம்புகிறது. குறிப்பாக வியாதி உள்ளவர்களை தேடி போய் சுகப்படுத்தினார். கிறிஸ்தவர்கள் வியாதி உள்ளவர்களுக்கு உதவி செய்கிற சுவாபம் உள்ளவர்கள். மற்றவர்கள் நான் செய்யலன்னு பேசல. இப்பொழுது நாம் படிப்பது கிறிஸ்தவம் என்பது எதை நம்புகிறது, யாரை நம்புகிறார், எதை பின்பற்றுகிறது என்பதை சொல்லிக்கொண்டே வருகிறேன். பலவீனமானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் அல்லது ஊனமுற்றவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் மீது உதவி செய்கிறது. எமோஷனல் ப்ராப்ளம்ஸ், உணர்ச்சி பட்ட சிக்கல்களில் இருந்து விடுதலை பெறுவதற்கு அப்படிப்பட்டவர்கள் மீது கிறிஸ்து அன்பு செலுத்தக்கூடியவராக, இரக்கம் பாராட்டக்கூடியவராக இருக்கின்றார். மாரல் ஃபெயிலியர்ஸ், தார்மீக தோல்விகள் அடைந்த மக்களை சந்தித்து அவர்களை தேற்றக்கூடியவராக இயேசு இருக்கிறார். அவருடைய போதனை இருக்கிறது. சோசியல் அவுட்காஸ்ட், சமூகத்தால், சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், இவர்களின் மீது, இந்த பலவீனமான மக்கள் மீது அவர் இரக்கம், இந்த பூமியிலே மனிதனாக வாழ்ந்த பொழுதும் இரக்கம் பாராட்டினார். அவரை பின்பற்றுகிறவர்கள் தொடர்ந்து அதை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும்படியாக கிறிஸ்தவம் இருக்கிறது. அடுத்தபடியாக கல்ச்சரல் மைனாரிட்டிஸ், கலாச்சார ரீதியாக எல்லாரை போல இல்லாமல் இவர்கள் வித்தியாசமாக பின்பற்றக்கூடியவர்களாய் இருக்கின்ற அவர்களின் மீதும் அவர் இரக்கம் பாராட்டக்கூடியவராய் இருக்கிறார். சபையை பத்தி பேசுறப்ப சிறுமந்தையே நீ பயப்படாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் செல்கின்ற பாதையிலே செல்ல முடியாது. அப்ப அவர்களின் மீது இரக்கப்படக்கூடியவராக, கருணை காட்டக்கூடியவராக கிறிஸ்து இருக்கின்றார். குழந்தைகளின் மீது அவர் அன்பும் இரக்கமும் பாராட்டக்கூடியவராக இருந்தார்.
சிறு பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யம் போக முடியாது என்று சொல்லி அவர் சொன்னார். இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் கொஞ்சம் கவனிக்கும் பொழுது யோவான் 6:40 நித்திய வாழ்வினுடைய சலுகையை கொடுக்கக்கூடியவராக கிறிஸ்து இருக்கிறார். He offers the eternal life. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாள் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமா இருக்கிறது என்றார். நன்றாக கவனியுங்கள். வேலை தருவேன், குழந்தை தருவேன், சுகப்படுத்துவேன், பணக்காரன் ஆக்குவேன், பெரிய புத்திசாலி ஆக்குவேன், உன்னை விஞ்ஞானி ஆக்குவேன், பெரிய மேன்மை ஆக்குவேன், 4 மதிக்கிற மாதிரி உன்னை உயர்ந்த நிலைமையில வைப்பேன் என்று பூமிக்குரிய எந்த காரியத்தையும் இயேசு பேசி உற்சாகப்படுத்த வரவில்லை. அந்த மாதிரி எந்த காரியத்தையும் அவர் தரமாட்டார் என்று சொல்லவில்லை. ஆனால் கிறிஸ்து அப்பட்டமாக வெளிப்படையாக கிறிஸ்தவம் என்பது என்ன என்றால் என் நிமித்தம் நீங்கள் அநேகரால் துன்புறுத்தப்படுவீர்கள், புறக்கணிக்கப்படுவீர்கள், என்னுடைய கொள்கையின்படி நீங்கள் நடக்க ஆரம்பித்தால் பரிகசிக்கப்படுவீர்கள், இதெல்லாம் நீங்க கடந்து வந்தீர்களே என்றால் நான் உங்களுக்கு வாக்களித்த நிலை வாழ்வு, நீடித்த வாழ்வு, நித்திய வாழ்வு என்ற சலுகையை தருவேன் என்று அவர் தெளிவாக பேசியிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லிதான் அவர் சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல அவர் அழைக்கிறார், நினைவு இருக்கிறதா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்க வந்து என்னுடைய நுகத்தை நீங்க ஏத்துக்குங்க, உங்களுடைய பாரத்தை என் மேல வைங்கன்றார். அந்த எக்ஸ்சேஞ்ச கவனிச்சு பாத்தீங்களா? அவருடைய நுகம் என்றால் அவர் சொல்லுவதை கேட்டு நடக்க நம் கழுத்தை கீழ்படிய வைக்க வேண்டும். அப்ப நம் மீது சுமந்திருக்கிற பாரம் இருக்கிறது அல்லவா, அதை அவர் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். ஆம், இயேசு கிறிஸ்து நிலை வாழ்வை, நித்திய வாழ்க்கையை நமக்கு பரிசாக தருவதாக கிறிஸ்துவும் கிறிஸ்தவமும் பேசுகிறது. மக்கள் தன்னுடன் சேர்ந்து நித்திய வாழ்வை பெற வேண்டும் என்று கிறிஸ்துவும் விரும்புகிறார், நம்முடைய பரமபிதாவும் விரும்புகிறார். இதுதான் கிறிஸ்தவம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். பாருங்க, இயேசு பேசும் பொழுது இப்படி எல்லாம் பேசினார், இது என்னுடைய பரமபிதாவினுடைய விருப்பமாய் இருக்கிறது, என் தந்தையின் விருப்பமாய் இருக்கிறது, எல்லாரும் என்ன செய்யணும், அவரோட கூட போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. என் பிதாவின் வீட்டு அணையாக வாசஸ்தலம் உண்டு, அப்படி இல்லாத இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் போய் ஒரு தலத்தை இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வந்து திரும்பி வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்துவின் போதனையாக இருக்கிறது. அவருடைய மகனை ஆண்டவராக இயேசுவை முழு மனதோடு நம்பும்படியான அறிவை வளர்த்து கொண்டு நாம் நம்ப வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். கடைசி நாளில் அவரை நம்புகிறவர்களை எழுப்புவார் என்று அவர் சொன்னது நடக்கும் என்பதை நாம் நம்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நித்திய ஜீவனை கொடுக்கிறார், அது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவுண்டு என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். கிறிஸ்தவம் என்பதனுடைய சாராம்சம் தான் என்ன, இந்த ஆன்மீக வாழ்க்கை என்பது. மீண்டும் ஒரு முறை பதிய வைக்க விரும்புகிறேன், என் விருப்பப்படி கடவுளை தேடி நம்பி கடவுளுக்கென்று காரியங்கள் செய்வதல்ல, அவர் சொன்னபடி ஒழுக்க ரீதியான, தார்மீக ரீதியான, கணக்கு ஒப்புவிக்கின்ற அந்த வாழ்க்கையை தான் கிறிஸ்தவம் ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்று சொல்லுகிறது. நாம் பல வழிகளை பயன்படுத்தி கடவுளை நம்பலாம், அது நம்முடைய விருப்பம். மனித பகுத்தறிவு, பைபிளினுடைய பதிவுகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்வது. கிறிஸ்தவம் என்பது கடவுளை பற்றி தெளிவான வெளிப்பாட்டை நமக்கு வழங்குகிறது. கடவுளுக்கு சித்தமானால் அடுத்த பாடத்திலே த கிறிஸ்டியன் ரிலிஜன், கிறிஸ்தவம் என்னும் கிறிஸ்துவின் வழியாகிய கிறிஸ்தவ மார்க்கத்தை பற்றி படிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு
9242414421 மற்றும் 9244314431 கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15 அரசரடி மதுரை 625 0106